ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இதுதான் உங்கள் நான் நினச்சவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே, அதனால் வந்து அது கொண்டாடுறதுக்காக நாங்கள் வந்து பார்பிக்யூ தான் போயிருந்தோம். மார்னிங் ஒரு 11 o'clockலாம் போயிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12:30 நினைக்கிறேன். மொதல் நாளே வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். டி நகரில் உள்ள பார்பிக்யூக்கு வந்து மொதல் நாளே நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அங்கே தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப் கொடுத்துருந்தாங்க, மட்டன் சூப் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பானிபூரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கார்ன் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து சிப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து ப்ரானு, அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ், நிறைய டேஸ்ட்டை வந்து குறைய சொல்ல வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கவனிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கவனிச்சிருந்தாங்க, எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி வச்சுக்கல, சூப்பராகவே பார்த்துருந்தாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பொடிலாம் வச்சுருந்தாங்க, அது என்னென்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து வாட்டர்மெலன் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டொமேட்டோ அப்படின்னு தான் நினச்சேன், அது பார்த்தா வாட்டர்மெலன், அது ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணி அதை போட்டிருந்தாங்க, அதுவும் சாப்பிடப்போது சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே சுகர், இப்போ வந்து அன்னாசில் வந்து சுகர் ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் லைட்டாக காரத்தை ஆட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிரில்லு வந்து லெக் பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதிகமாக வந்து நம்ம வந்து கேட்கலாம், இப்போ வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா அதையே கொண்டு வந்து திருப்பி அவங்க கேட்குறாங்க, வந்து நமக்கு அது இந்த ஐட்டம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க கேட்கும் போது வேணும்னா கொண்டு வந்து வைப்பாங்க நமக்கு, சப்போஸ் வேணாம் அப்படின்னா நம்ம விட்டுருவாங்க. நாங்கள் திருப்பி கேட்டிருந்தோம், ஹஸ்பண்ட் வந்து திருப்பி கேட்டாங்க, அதனால் திருப்பி அதே ஐட்டம்ஸ் கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும், எது வச்சு சாப்பிடணும் போல் வந்து நம்ம கேட்டுக்கலாம். நடுவில் இருக்கிறது வந்து குட்டி பீஸா ஒன்று, அது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் குட்டி பீஸா வேணும்னு சொல்லிட்டு, அதனால போய் பார்த்து அதை சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் ஐட்டம்ஸில் 3, அதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சு, நிறையா ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சு, சாப்பிட தான் முடியல எங்களால் ஸ்வீட்டே. அதுக்கப்புறம் வந்து என்ன, நான்வெஜ்ஜு வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து வெஜ்ஜில் வந்து நிறைய ஃபுட்டுலாம் இருந்துச்சு, எல்லாமே பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி குழம்பு ஐட்டம்ஸு நிறையா இருந்துச்சு, அதையுமே பார்த்தோம். ஆனால் நான் வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து பிரியாணி எடுத்துக்கிட்டாங்க, நான் வந்து ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நிறைய சாப்பிட்ணுமா, அதனால் பிரியாணி சாப்பிட நல்லா இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறத்தில் கேக் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் போய் பார்த்தோம், அங்கே தான் வந்து ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தோம், நிறைய நட்ஸ்லாம் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ நடந்துச்சு, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும், அதையும் மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் கபில்காக கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய்.